அம்மா அக்கா வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப வெயிலி போக போக கத்துக்குவா, நிறையா மொக்கையாக போடுவா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், இது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறார். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அவனை ரொம்ப பொத்தி பொத்தி வெளியே விடாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சபரீஷ் பற்றி சொல்லணும்னா, லைக் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூடவே தான் இருந்தான். இதை லைக் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எங்கள் கூட தான் உட்காந்து காய்ச்சலாக ஆடிட்டு இருந்தேன். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு என்னால் நம்பவே முடியல. ஸ்டில் ரொம்ப ஹாப்பி அவனுக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்றப்போ. ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், எங்கே போனாலும் பத்திரமா பார்த்துப்பான். அது எனக்கு அண்ணா வேற, அவன் ரொம்ப கேரிங், ரொம்ப ஸ்வீட்டு. எனக்கு ட்ரீட் வையும் கேட்டிருக்கேன், கண்டிப்பா வச்சது. ஹாப்பி மேரேஜ். என்ன விட நம்பும் ஓரிடம் இல்ல, இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்ல. என்னோ வாழும் அன்பு ஏனும் பானோ, என் உசிர் வர வேணும் மூச்சு காத்தி.